நபிகநாயகம் சொல்லலா அலேசெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் தாயாமல் வாகிது இயக்வில் இத்னைன் ஒருவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இரண்டு நபர்களுக்கு போதுமானதாகும் ஓ தாயாமுல் இத்னின் யக்ஃபில் அர்பாக் இரண்டு நபர்களுக்கு உள்ள சாப்பாடு நான்கு நபர்களுக்கு போதுமானதாகும் ஓ தாயாமுல் அர்பாத் எக்ஃபி தமானிய நான்கு நபர்களுக்கான உணவு எட்டு நபர்களுக்கு அது தாராளமாக போதும் என்று நம்பிகாநாயகம் செல்லவாளேசில் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு இடத்துல ரெண்டு பேர் இருக்கும்பொழுது ஒரே ஒரு சாப்பாடு போட்டெலாம் கிடைக்கிது அப்போ என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அதை பங்கு போட்டு சாப்பிடணும் பாதி பாதி ஆளுக்கு பாதி வச்சு சாப்பிடணும் அப்படி இல்லாமல் அந்த ஆள் என் கையில் தான் தந்துட்டு போனாரு அதனால் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் முடியுதோ இல்லையோ மூக்கு முட்டை நான் சாப்பிடுவேன் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நல்ல எண்ணம் கிடையாது நல்ல குணம் கிடையாது நம்ம பாதி வயிறு நிறைஞ்சாலும் பரவாயில்ல நமக்கு முன்னாடி இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாது பசியோடு இருக்கக்கூடாது ஆகவே நீ சாப்பிடு நானும் சாப்பிட்றேன் என்னுடைய வயிறு அரை வயிறு நிறைஞ்சாலும் பரவாயில்ல உன்னோட வயிறும் அரை வயிறு நிறையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவனுக்கும் கொடுத்து சாப்பிட்றது தான் ஒரு சிறந்த குணம் அதுதான் நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்லும் அவர்கள் நமக்கு தருகின்ற நற்குணங்களாகும்